இன்னைக்கு வந்து நான் பண்ணியிருக்கிற ரெண்டு பூஜைகள் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி. நாக பஞ்சமின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இரண்டு பூஜைகளையும் சேர்த்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அதாவது சதுர்த்தி அப்படின்னாலே சதுர்த்தி நாயகன் பிள்ளையார்த்தான் நம்ம சொல்லுவோம். அதனால நான் பிள்ளையாருக்கு அதாவது நாகம் கொடை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளையாரை எடுத்து நான் பூஜை பண்ணியிருக்கேன். அது வந்து கருட பஞ்சமிக்காக கருட வாகனத்துல பெருமாளை வச்சு, ஏன்னா கருடன் வந்து பெருமாளுக்கு வாகனம்ன்றது தெரியும். அதனால கருடனுடைய பிறந்த நாள் அப்படின்னு கருட ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது கருட பஞ்சமி, பஞ்சமி திதியில அவர் பிறந்தாரு அப்படின்னு கருதப்படுது. அதனால நான் இன்னைக்கு கருட பஞ்சமி பூஜையும் பெருமாளுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம போன ஜென்மத்திலேயோ இல்லை இதற்கு முன்னாடி எடுத்த பல ஜென்மங்கள்ல நம்ம வந்து பாம்புகளை ஏதோ ஒரு காரணமா அதாவது அடிச்சிருக்கோம், இல்லை துன்புறுத்தியிருக்கோம், ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செஞ்ச அந்த பாவங்கள் காலகாலமாக தொடரும். நம்ம பெற்றோர்கள் செஞ்சது கூட அந்த பித்ருக்களை அதாவது பித்ருக்கள் செஞ்சது அந்த குழந்தைகளை தொடரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அப்படி தொடர்ற அந்த பாவத்தினால நாகதோஷம் ஏற்பட்டு திருமணத்தில் தடை, புத்திர பாக்கியத்தில் தடை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் அதாவது வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இந்த ராகு கேது தோஷங்கள் அதில் தான் உருவாகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் நம்ம இந்த நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இந்த வழிபாடுகளை பண்ணும்போது இந்த சகல விதமான தோஷங்களும் நிவாரணம் அடையும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போது நான் வந்து இந்த இது என்ன, எப்படி இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, அதாவது நாகரும் கருடனும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பகையாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புராண கதைப்படி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காஷ்யபர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு இரண்டு மனைவிகள், அந்த அதாவது அவருக்கு நான்கு மனைவிகள், அதுல இரண்டு மனைவி பேர் வந்து சுபர்ணி அப்படின்ட்டு ஒருத்தங்க, கத்ருன்னு ஒருத்தங்க. இப்ப கத்ருவுக்கும் சுபர்ணிக்கும் எப்போதுமே வந்து சண்டைகள், விவாதங்கள் நடந்துட்டே இருக்கும். அக்கா தங்கச்சிக்குள்ளேயே ஒத்துமை இல்லாம சண்டைகள் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும். நாகர்களுடைய தாயா இருக்கிறவங்க தான் கத்ரு. சுபர்ணிங்கிறவங்க அருணன் மற்றும் கருடன். அருணன் யாருன்னா சூரியனுடைய தேரோட்டி. அதனாலதான் நம்ம சூரியன் உதயமாகும் போது அவருடைய தேரோட்டியை தான் முதல்ல பாக்குறோங்கிறதுனால அருணோதயம்னு சொல்றோம். இப்ப அருணனுடைய தம்பி தான் கருடன். இப்போ சுபர்ணிக்கும் கத்ருவுக்கும் சண்டை அதிகமாகி ஒரு நாள் விவாதத்துல அவங்க என்ன ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா, விவாதத்துல நீ தோத்துட்டன்னா நீ எனக்கு அடிமையாகணும், குடும்பத்தோட அடிமையாகணும். அதாவது கருடன், அருணன், சுபர்ணி மூணு பேருமே அடிமையாயிரணும்னு சொல்லிட்டு கத்ரு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அதே மாதிரியே கத்ரு வின் பண்ணிடுறாங்க, சுபர்ணி தோத்துடுறாங்க. இந்த தோத்த உடனே என்ன பண்றாங்கன்னா, தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கருடன், அருணன் இவங்கெல்லாம் வந்து அடிமையா இருந்து அவங்களுக்கு அவங்களெல்லாம் சுமக்கிற ஒரு வாகனமா இருந்து செயல்படணும்ன்றது தான் ஒரு நிபந்தனை ஆயிடுது. அந்த நிபந்தனைப்படியே இவங்கெல்லாம் போராடிட்டு குடும்பத்தோட இந்த ஒரு சிறைவாசம் மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல ரொம்ப மன வருத்தப்பட்டு கருடன் போய் தன்னுடைய அந்த அன்னை மாதிரி அன்னை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவங்க கத்ருங்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, இதுலேருந்து ஏதாவது ஒரு நிவாரணம் எங்களுக்கு கொடுங்க, எங்களை விடுதலை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் கொடுமை அனுபவிக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம அவர் கேட்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நாங்க நாகர்கள் அத்தனை பேருமே பர்மனண்டா அதாவது சாகா வரம் கிடைக்கணும், அதனால நீ வந்து தேவலோகத்துக்கு போய் அவங்க எடுத்து வச்சிருக்கிற அமுத கலசத்தை நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு எங்க அம்மாவோட ஒன்றும் பெருசா தேவையில்லை, நான் எங்க அம்மாவை விடுதலை பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கருடன் போய் தேவர்களோட சண்டை போட்டு அந்த அமுத கலசத்தை எடுத்துட்டு வர்றாரு. அப்போ தேவர்கள்லாம் போய், ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு இந்த பார்க்கடல்லேருந்து எடுத்த அந்த அமுத கலசம் வந்து இப்போ கருடன் எடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் முறையிட்டோன்னே பெருமாள் போய் கருடன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. போர் கூட நடக்குது. ஆனா வந்து கடைசியா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு பெருமாள், நீ வந்து இதை வந்து தேவர்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா சாகா வரம்ங்கிறது தேவர்கள் அடைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்ன, உனக்கு இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னோன்னு, நீங்க என்ன எனக்கு வரம் தர்றது, வேணும்னா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்ன, எதுக்காக இந்த இந்த கலசத்தை எடுத்துட்டு போறேன்னோட, எங்க அம்மா காப்பாற்றணும், எங்க அம்மாவுக்கு வந்து இந்த கலசத்தை கொடுத்து எங்க அம்மா நீண்ட ஆயுள் இருக்கணும்ன்றதெல்லாம் நான் யோசிக்கல, ஆனா எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அடிமையாக இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய தாய் என்பதை வெளிப்படுத்துறாரு கருடன். இதை பார்த்தோன்னே மனம் நெகிழ்ந்து போன பெருமாள் என்ன செய்யறாருன்னா, எனக்கு வந்து நீ வாகனமா இருக்கணும்ன்றதை எனக்கு நீ வரமா கொடு அப்படின்னு சொல்லி கையேந்தி கேட்கிறாரு பெருமாள்.
அவரும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி கருடன் வந்து பெருமாளை தோல்ல சுமக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பெருமாள் வந்து பதிலுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணுங்கிறதுக்காக கருடனுக்கு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கோயில்கள்ல என்னுடைய விமானம் அதாவது கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கூரை அதுக்கு மேல உன்னுடைய கொடி பறக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய தோல் உன்னுடைய தோலுக்கு மேல என்ன நீ தூக்கி இருக்க, என்னுடைய தலைக்கு மேல உன்னுடைய கொடி பறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு. இதுதான் வந்து கருடனை பற்றிய தகவல். கருடனை நம்ம வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்லி வைஷ்ணவர்கள் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான்கறிவு கொண்ட ஒரு பறவை இவ்வளவு பக்தியோட பெருமாளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வாகனமா தன்னை வந்து அப்படி வடிவமைச்சுக்கிட்டது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பெரிய திருவடின்னு சொல்லி கருடாழ்வாரை சொல்றாங்க. ஆனா சிறிய திருவடின்னு தான் ஆஞ்சநேயரியே, ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பக்தர் அப்படின்றது தெரியும். இருந்தாலுமே ஐந்தறிவு கொண்டவர் அவர், அவருடைய பக்தி வந்து அடுத்த நிலைப்பாடு தான் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய திருவடின்னு சொல்றாங்க. இந்த கதை வந்து புராண கதை. இந்த நேரத்தில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பட்சிகளை வந்து நம்ம நேசிக்கணும், பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும், அதுக்கு நம்மால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். பட்சிராஜன் கருட பகவானுடைய பேரருளும் பெருங்கருணையும் விநாயகமூர்த்தியினுடைய பேரருளும் பெருங்கருணையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். பெருமாளுடைய கடாட்சமும் மகாலட்சுமி தாயாரனுடைய கடாட்சமும் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.